சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஆட்டியும் மின்சேவும் இப்போ கார்டன் ஏரியாவை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. மின்சே வந்து கீரை ஏதோ புடுங்கிட்டு இருக்கா. அப்ப பாட்டி சொல்றாங்க, சின்னதெல்லாம் புடுங்காத, பெருசை மட்டும் புடுங்க. அதுக்கப்புறம் பாட்டி கேட்கறாங்க, நைட் ஃபுல்லா ஏன் லைட் எரிஞ்சுட்டே இருந்துச்சு? அப்போ மின்சே சொல்றான், நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாத்துட்டு இருந்தேன், அதனாலதான் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றான். இப்போ மின்சே வந்து பாட்டி கிட்ட கேட்குறா, நீங்களும் அந்த கோல்டு கேம்பெயினில் இருந்தீங்கல்ல, எல்லாத்தையும் வித்துட்டீங்களா அப்படின்ட்டு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் என்னோட வெட்டிங் ரிங்கை தவிர மற்றதெல்லாம் வித்துட்டேன். அதுக்கப்புறம் மின்சே சொல்கிறான், இந்த மாதிரி ஐஎம்எஃப் பற்றி கூட நான் படிச்சிருக்கேன், நீங்கள் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஓ இதெல்லாம் வந்து இப்போ புக்ஸ்லலாம் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு பாட்டி வந்து ஆச்சரியப்படுறாங்க. இப்போ அவங்க உள்ளே போயிட்டு அந்த ரிங்கை எடுத்து கொடுக்குறாங்க. அவளும் அதை போட்டு பார்க்குறான், ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க அம்மாவும் மெசேஜ் பண்ணுறாங்க, என்ன நீ வரமாட்டியா வீட்டுக்கு, அங்கே தான் இருக்க போறியா அப்படின்ட்டு. அப்போ நம்ம மின்சே என்ன பண்ணுறான், இந்த ரிங்கை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு, நான் இங்கேருந்து வரமாட்டேன், இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். இதை நம்ம வயசான ஹீரோயின் பார்த்துட்டு, சே இதை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம், அவங்க ஏன் நம்மளை தப்பாக நினைக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டியும் மின்சேவும் காய்கறி கடைக்கு போயிட்டே இருக்காங்க. அவங்க போயிட்டே இருக்கும்போது எதிர்க்க ஹீரோ வராரு. இப்போ 1998 காட்டுறாங்க. ஹீரோ வந்து நியூஸ் பேப்பரை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கூப்பிடுறான், பெக்கி ஜீன், நான் இப்போ புது ஸ்கூலுக்கு போக போகிறேன், நான் நினச்ச மாதிரி யூரியன் ஸ்கூலுக்கு போக போகிறேன், நான் இனிமேல் ஃபென்சிங்கை கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் இதை கேட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அம்மா இப்போ அவ கூட ஸ்கூலுக்கு வர போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிற, நான் மட்டும் தனியாக போய்க்கிறேன், நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்கிறான். அம்மா வந்து வெளியில் வந்து அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு, என்ன இது உடஞ்சிருக்கு, நம்ம மீனுங்களுக்காக இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நீ தான் இதை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என்ன லூஸா, நான் ஏன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றும் வர தேவையில்ல, நீங்கள் நியூஸ் ஆங்கராக தானே இருக்கீங்க, நீங்கள் எப்படியோ பிஸியாக இருப்பீங்க, நீங்கள் போங்க வேலைக்கு, நான் போய்க்கிறேன்னு சொல்கிறான். ஆனாலும் அவங்க கேட்காம கூட வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு போனதும் அங்கே அவங்கள பார்த்துட்டு டீச்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, நீங்கள் நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருக்கீங்க. அப்போ அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த டிவியில் ரொம்ப என்னை ஃபேட்டாக காட்டியிருப்பாங்க, அதான் நேரில் நான் நல்லா இருக்கேன் ரொம்ப ஃபீலிங்காக சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணை நீங்கள் சேர்க்கறதுக்காக நேரில் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஹெட் மாஸ்டரும் வந்துட்டு, வாங்க நம்ம ஆஃபீஸ் போய் பேசலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்து கேட்குறான், இங்கே பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சைடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் இப்போ புது கிளாஸுக்கு போகிறா. அவள் நினச்சிட்டே போகிறாள், நான் முதல் தடவை கோஎட்ல வந்து படிக்க போகிறேன், ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் போயிட்டே இருக்கும்போது ஸ்டெப்ஸில் பார்த்தா ஒரு பையனும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ என்னை டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் ரொம்ப பிகு பண்ணிவிட்டு, என்ன தான் இந்த கிளாஸ்லேயே ஒரு அழகான பையன் சொல்லியிருக்காங்க, நான் ஃபேன்ஸ் யாருமே டேட் பண்ண மாட்டேன், நீங்களாம் என்னோடய ஃபேன்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு காமெடியாக நினச்சிட்டு போயிட்டு இருக்கா. கிளாஸுக்கு போனதும் டீச்சரும் இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவ தான் புதுசாக வந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். அவளும் வந்து, நான் தான், என் பேர் நாயிதோ அப்படி சொல்கிறா. இவ வந்து ஃபென்சிங் கிளப்ல இருக்கா, அதனால இவ கிளாஸ்க்கு அடிக்கடிக்கு வரமாட்டா, இவ ப்ராக்டிஸ்க்கு போயிடுவா சொல்கிறாங்க. எம்டியான சீட்டில் போய் உக்காந்துக்கோ சொல்லும் போது அவளும் போய் உக்காந்துட்டா. கிளாஸ் முடிஞ்சப்பறம் அந்த பையன் வந்து பேசுகிறான், இந்த கிளாஸ்லேயே நான் தான் ரொம்ப அழகான பையன், உனக்கு யூரியமா தெரியும் அப்படி தானே, நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், சரி இனிமேல் நீ பேச வந்ததுன்னா என்னை பற்றி நல்லா சொல்லு, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். என்னை விட உனக்கு நிறைய பிடிக்காது அப்படின்னு ஹீரோயினை சொல்கிறான். உனக்கு அவளை எதனால் பிடிக்கும், அவளோட ஸ்டைலா, இல்லை அவளோட டெக்னிக்கா, இல்லை அவளோட இமேஜான்னு கேட்கும் போது, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், இமேஜ் தான், அவள் ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு சொல்கிறான். அது உண்மைதான், அவள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாள் அப்படின்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறா. இப்போ அந்த சைடு நம்ம கிளாஸ் லீடரும் வந்துட்டு, வா நான் உன்னை ஸ்கூல் டூர் கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகிறான். ஹீரோயின் வந்து எந்த இடமும் அவளுக்கு முக்கியமாக தெரியல, ஜிம் மட்டும்தான் அவளுக்கு வேணும். அந்த இடத்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது லீடர் வந்து சொல்கிறா, முக்கியமான பிளேஸை வந்து கேட்கல, அது கேஃபட்டேரியா, ஜிம்முக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் இப்போ போகிறான். நம்ம ஹீரோயின் ஜாலியாக போகிறா, உன்னோட வேர்ல்டுக்கு நான் வந்துட்டேன் யூரியம், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போனதும் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் யூரியமை தேடிட்டே இருக்கா, யூரியம்க்கு ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக அவள் வந்துட்டா, இப்போ அவளும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். லேட்டாக வந்ததுனால ஹீரோயின் கூட ப்ராக்டிஸ் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அந்த மேட்ச்சில் ஜெயிச்சுட்டா அவகிட்ட வாங்கின எல்லாத்தையும் கொடுத்துடுவேன், அப்புறம் இந்த ஷூயும் திரும்பி கொடுத்துடுவேன் சொல்கிறாங்க. கோச் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு நான் 3 நாள் டைம் தரேன், உன்னை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூரியமும்
நம்ம ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ அவள் மனசில் நினச்சிக்கிறாள், உன் கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்பவே முடியல அப்படின்ட்டு. யூரிம் விட நம்ம ஹீரோயின் நல்லா பண்ணிட்டுருக்கா. ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு லாக்கர் ரூமுக்கு வரும்போது யூரிமோட லாக்கரில் பார்த்தா அவள் கோல்டு மெடல் வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கா. அப்புறம் அவளோட ஷூவை பார்த்தா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க மாதிரியே இருக்கா. அப்போ யூரிம் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னால் நம்பவே முடியல, நான் உங்களோட ஃபேனு, நீங்கள் இங்கே இருப்பீங்க, நான் உங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ட்டு என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ யூரிம் வந்து இப்போ சொல்கிறான், இங்கே பாரு, நீ வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண தானே வந்திருக்கேன், உன்னை நார்மலாக இங்கே சேர்த்துக்கிட்டாங்க அப்படிலாம் நினைக்காத, உன்னை இவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் உன்னை சேர்த்துருக்காங்க, உன்னோட திறமையினால் நீ இங்கே வரல, ரொம்ப ஹார்ஷாக பேசிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அங்கே பார்த்தா அவன் தம்பி வந்து பார்க்க வந்திருக்கான். அப்போ வெளியில் நின்று சொல்கிறான், இங்கே ரெண்டு பெல் காலிங் பெல் இருந்துச்சு, ஒன்று ஹவுஸ் ஓனர்து, ஒன்று இல்லை, நான் மாற்றி ஹவுஸ் ஓனர்தை ப்ரெஸ் பண்ணிட்டா உனக்கு தானே பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ ஹீரோவும் சொல்கிறான், எனது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, சரி நான் இனிமேல் அதை அடிக்கிறேன்னு சொல்கிறான். சரி என்னது இது, முடியல அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகும்போது, ஏன் அதை எடுக்காத, அது ஒரு கிளிப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். ஆன்ட்டிக்கு நீ காசு அனுப்பிச்சியா, அவங்க உங்ககிட்ட தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான் தம்பி. சரி நீ பத்திரமாயிரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ யூரிமை பற்றி விசாரிக்கிறான். யூரிமுக்கும் ஹீரோக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது போல். ஹீரோ வந்து இப்போது யூரிமோட கடைக்கு போகிறான். அந்த கடையை பார்த்தா ஒரு ஆண்ட்டி வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து ஹீரோவை பார்த்துட்டு, நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நான் நியூஸில் பார்த்து தான் கேள்விப்பட்டேன், பேங்கரப்சி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மாவை கூட என்னால் ரீச் பண்ண முடியல, எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரும் ஒவ்வொரு ஒரு இடத்துல இருக்கோம், எங்களால் கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஐயோ நீங்கள் எப்படி இருந்தீங்க, முதலாளெலாம் எப்படி இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே சொல்கிறாங்க. ஹீரோவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னால் தான் யூரிம்க்கு ஸ்பான்சரே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் தான் ஸ்பான்சராக இருந்திருக்கான் போல். அப்படிலாம் சொல்லாத, உன்னால தான் அவன் வந்து அவள் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அவளோட திறமையால் தான் அவள் வந்திருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ யூரிமை பார்க்க அவள் ஸ்கூலுக்கு போகிறான் ஹீரோ. அங்கே பார்த்தா ஒரு கொஞ்சம் பசங்களாம் வந்து வேறு ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட பால் வரும்போது அவன் தூக்கி போடுறான், யூரிம் அங்கே வரா. யூரிமை பார்த்து பேச போகும்போது அவள் கண்டுக்காமல் போயிடுறான். அப்புறம் ஹீரோ போயிட்டு தடுத்துட்டான். ஹீரோ யூரின் கிட்ட சொல்கிறான், நான் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கேன், நீ ஏன் இன்னும் கஷ்டப்படுத்துற. அப்போ யூரின் சொல்கிறான், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்ல, எனக்கு நேஷனல்ஸில் காலில் அடிபட்டது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் தனியாக இருக்கேன்னு சொன்னேன், நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, நான் நல்லா இல்லை, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. ஏன் இன்னமும் நீ குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்க, நீ வளர்ந்துட்டேன்னு நினச்சேன், பாரு இன்னமும் குள்ளமாகவே இருக்கேன், நான் உன்னை நினச்சி ரொம்ப வளர்த நின்றுட்டேன். சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வந்து பார்க்குறா. உடனே பார்த்துட்டு ஓடி போய்ட்டான். பஸ் ஸ்டாப்பில் போய் உக்காந்துட்டா. ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். ஹீரோயின் கேட்குறா, உனக்கு எப்படி யூரிமை தெரியும் நீ கேட்கும் போது. ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரியும் அவ்வளோதான், இப்போ நீ என்கிட்ட இருந்து நீ ரொம்ப விலகி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் தள்ளி உக்காடுறா. ஓ இதுதான் நீ டிஸ்டன்ஸுன்னு காட்டுறதா. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் வந்து யூரிம் ஸ்கூலுக்கு போயிட்டேன், இப்போ அவள் கூட க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன ஆச்சரியமே பண்ணல, நீ தான் இன்றைக்கி காலையிலேயே சொல்லிட்டு, நான் அதை கேட்டுட்டு ரிப்ளை கூட பண்ணேன், ஆனால் எனக்கு கேட்கலையே, அதான் இப்போ கேட்டுருச்சுல்ல. ரெண்டு பேரும் இப்போ பஸ் ஏறி போகிறாங்க. ஹீரோயின் வந்து, நீங்கள் பெரியவங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன், நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். ஓ இதுவாவது தெரிஞ்சிருக்கேன் உனக்கு. சரி உனக்கு எப்படி யூரிமை தெரியும், நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறீங்களா? ஒரு ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் பசங்க தான் டேட் பண்ணுவாங்க, பெரியவங்க பெரியவங்கள தான் டேட் பண்ணுவாங்க. அவள் ஏன் அழுதா அவங்ககிட்ட? அவள் எப்போவுமே அப்படிதான், அவளை மாதிரி இன்னொருத்தவங்க கூட அழுதுகிட்டே போனாங்க ரோட்டில். அப்போ ஹீரோயின் அதை யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். அப்புறம் பஸ் ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது அவள் விழுந்துட்டா. அப்போ ஹீரோ பேகை பிடிச்சிட்டான். ஒரு அத்லட்டாக இருக்கிறதுல இதுதான் மைனஸ் பாயிண்ட்டு, அவங்க ஹர்ட் ஆகவே கூடாது, ஆனால் நார்மலாக இருக்கவங்க ஹர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ உக்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டான். அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அந்த ஓனரோட பொண்ணு, அதான் லீடர், சொல்கிறா, நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் தானே நெக்ஸ்ட் டோரில் இருக்கிறவங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் 6:50 குளிச்சே ஆகணுமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் நான் நியூஸ் பேப்பர் போட்டு வந்து குளிப்பேன், ஆக்சுவலாக நீங்கள் ஷவர் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு சரியாக தண்ணி வராது, நான் ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு போகணும், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 15 minutes கழித்து குளிங்க அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு ஹீரோவும் நினைக்கிறான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது யூரிம் கிட்ட ஹாய் சொல்கிறான், ஆனால் அவள் பாட்டு கணக்காமல் இது பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நெக்ஸ்ட்டு வரவங்க ஹாய் சொல்கிறாங்க, அவங்க கிட்ட மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான். வேண்டுமே அவாய்ட் பண்ணுறான் நம்ம ஹீரோயினை.
அடிக்கடிக்கு அவங்க சாப்பிட போகும்போதும் அதே மாதிரி தான். ஹீரோயின் வந்து நினச்சிக்கிறா, நான் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருந்தப்பவே ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது, இப்போ கிட்ட இருந்தும் நீ தூரமாக இருக்க மாதிரி இருக்க அப்படின்றா. நைட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும் போது யூரியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோயினும் போய் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு போகும்போது சீனியர் வந்து திட்டுறாங்க, நைட் டைமில் பெர்மிஷன் கிடையாது சொல்லியிருக்கல, எதுக்காக இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உடனே காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தோ உடனே க்ளீன் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் டைமில் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது அவள் பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்கு. அப்போது நினச்சிக்கிறா, நான் உங்ககிட்ட போட்டி போடும் போது மட்டும்தான் உன்னை நேரில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கே யூரியமோட போஸ்டர் இருக்கு, அதை பார்த்துட்ருக்கா. வீட்டுக்கு போயிட்டு அவள் இன்டர்நெட் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்கா, அவகிட்ட வந்து நான் தூரமாக இருக்கும் போதே ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் அவளை அட்மையர் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. நம்ம வேணால் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நெட் ஃப்ரெண்டும் சொல்கிறான், எனக்கு தெரியும் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, ஆனாலும் இப்போது நான் ஆனால் உன்னை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நம்ம ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறியா இப்போ பர்சனலாக மீட் பண்ணும்போது? நான் நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கு இன்னும் பிடிக்கும்ன்ட்டு. இங்கே பார்த்தா ஹீரோ வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுறாரு, ஒருவேளை இவர் தான் அந்த இன்டர்நெட் ஃப்ரெண்டோ, யாருக்கு தெரியும். ஸ்டே ஹீரோயின் ப்ராக்டிஸ்க்காக போகிறா, போகிற வழியில் அவளுக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் அகாடமிக்குள்ளே போகிறா. அங்கே போனால் ரெஸ்ட் ரூமுக்கும் ஏதோ லாக்கர்லாம் போட்டு வச்சுருக்காங்க, பின்னாடி பார்த்தா ஹீரோ வந்து அந்த லாக்கரோட பாஸ்வேர்ட் சொல்கிறாரு. உடனே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவள் பாட்டு உள்ளே போகிறான். ஹீரோ வெளியில் வந்து நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு. ஹீரோயினும் இப்போ வந்துட்டு, உனக்கு எப்படி அந்த மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் தெரியும், பரவாயில்லையே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, இப்போல்லாமா பண்ணுவாங்க அர்ஜெண்ட்டாக போகும்போது லாக்கர்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி பசங்களுக்கு மேக்ஸ் வந்து கற்றுத்தரத்துக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க, இது ஒரு நார்மலான ப்ராப்ளம் தான், அது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின், என்ன மாதிரி அத்லெட்ஸ்க்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படிலாம் கிடையாது, சில ஸ்போர்ட்ஸ் பசங்கள்லாம் அகாடமிக்ஸ்லாம் நல்லா இருப்பாங்க, நீ தான் அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, எப்படி இவ்வளோ கேவலமாக பேசுகிற, நீயும் யூரியம் மாதிரியே இருக்க, அவகிட்ட நான் க்ளோஸ் ஆகலாம்னு நினச்சா அவள் ஓவராக பண்ணுறான், அவள் ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது, எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, உன்னை விட எனக்கு அவளை நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு முக்கியமான மேட்ச் இருக்குது பாய் அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு அவள் போயிட்டா. இப்போ ஹீரோயினுக்கும் யூரியமுக்கும் இப்போ மேட்ச் வைக்கிறாங்க, இதில் 15 பாயிண்ட்ஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூரியம் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரில் இருக்கா. அப்புறம் போக போக நம்ம ஹீரோயினும் செமையாக விளையாடிட்டுருக்கா. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க, யூரியமும் நம்ம ஹீரோயினும் சின்ன வயசுலேயே போட்டு போட்டிருக்காங்க, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அது ஞாபகம் இல்லை, யூரியம் தான் யோசிச்சு பார்க்குறான். அப்போ யூரியம் தோத்துட்ருக்கா, நேஷனல் ஜூனியர் லெவலில் நம்ம ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கா கோல்டு மெடல். எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க, இவளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யூரியம் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்மளுக்கு இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம், நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா யூரியம். இதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. இதனால தான் யூரியமுக்கு ஹீரோயினை பிடிக்கல. லாஸ்ட்டாக ஃபைனல் ஒரு பாயிண்ட் எடுக்கணும், இப்போ கடைசியில் நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிட்டா. கோச் வந்து கேட்குறாங்க, நீ எப்படி ஃபீல் பண்ணுற, யூரியமை தோக்கடிச்சது அப்படின்ட்டு. இது ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் தானே, இந்த ஒரு தடவை வின் பண்ணதுனால அவளை நான் தோக்கடிச்சிட்டேன்னு அர்த்தம் கிடையாது, அவள் என்னை விட பெட்டர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ உண்மையாக சொல்லு, இந்த மாதிரிலாம் சொல்ல தேவையில்ல, உண்மையாகவே நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கோச் கேட்கும் போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்கிறா. ஆனால் எல்லோரும் முன்னோட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸுன்னு நடந்தால் வின்னரும் இருப்பாங்க லூசரும் இருப்பாங்க, அதை பற்றி நீங்கள் தான் வந்து உண்மையாகவே உண்மையாக ஃபீல் பண்ணி சொல்லணும். இப்போ யூரம் கிட்டே கேட்குறாங்க, அவள் ஏன் உன்னை தோக்கடிச்சா தெரியுமா, ஏன்னா அவளுக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், உனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது, அதுதான் உன்னோட மைனஸ் பாயிண்ட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் புதுசாக வரவங்களை பற்றி உனக்கு தெரியாததுனால தான் நீ தோக்க போகிற, அதனால் நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யூரியம் கிட்ட அட்வைஸ் சொல்கிறாங்க. கோச் ஹீரோயின் கிட்ட, நீ வந்து ஷூவை கலெக்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் முடிஞ்சு லாக்கர் ரூமுக்கு போகும்போது ஹீரோயின் போய் சொல்கிறான், உனக்கு எனக்கு தெரியும் உனக்கு என் கூட பேசணும்னு விருப்பம் இல்லை, ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், உன் காலில் அடிபட்டதுனால தான் நீ இன்றைக்கி நல்லா பண்ணல, அதனால் உடனே நீ ஹாஸ்பிட்டல் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யூரியம் சொல்கிறான், நீ உண்மையாக சொல்லு, உனக்கு எதுக்காக என்ன பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ ரொம்பவே டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த ஃபென்சிங்கை பண்ணுவேன், எனக்கு அந்த மூவ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் நீ எப்போவுமே வின் பண்ணுவேன், தப்பு நீ அப்படி இல்லை, உனக்கு தெரியுமா உனக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு, உண்மையை ஏற்றுக்கிறத விட என்னை நீ லைக் பண்ணுற மாதிரி நடித்தா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. அந்த மாதிரிலாம் பேசாத, என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்காக இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி பேசுறதுலாம் விட்டுட்டு முதல்ல உன்னோட காலை சரி பண்ணுறது ட்ரை பண்ணு அப்படி சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ சேஃபாக விளையாடுறன்ட்டு அந்த காலில் அடிபட்டதால்,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. இங்கே நம்ம ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்காரு, கிளீனராக வேலை செய்யலாம் ஒரு ஹோட்டல்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க அந்த மேனேஜர் எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஒரு ஜாப் இன்டர்வியூக்காக நான் இப்படி வந்திருக்கேன்னு சொல்கிறாரு ஹீரோ. நீங்கள் ஓவர் குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்க, இந்த கிளீனர் ஜாபுக்கு உங்களுக்கு செட்டே ஆகாது, நீங்கள் வேறு இடத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு போகிறார். ஹீரோ வீட்டுக்கு போகும்போது லீடர் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து அவள் சொல்கிறா, உங்களை தேடி யாரோ வந்தாங்க, ரொம்ப கதவை தட்டினாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, நான் தனியாக இருந்தேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறா. அவனும் சாரி சொல்லிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு, நம்ம லீடரும் அந்த பிரிட்டி பாயும் பேசிகிட்டு இருக்காங்க. பிரிட்டி பாய் வந்து கேமரா வச்சுட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவள் கேட்குறா, எதுக்காக இதுன்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், மியூசிக் பேண்டுக்காக நான் புதுசாக ஒரு ஐடியா ட்ரை பண்ண போகிறேன், வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக. அப்புறம் அங்கே ஒரு சிப்ஸ் பேக்கெட் இருக்குது, அதை அவங்க சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு சிப்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்க ராக் பேப்பர் சிசர் விளையாடிட்டுறாங்க. அதில் வந்து லீடர் ஜெயிச்சுட்டா, அவள் வந்து சாப்பிட்டான். சரி உன்னோட டெக்னிக்கை எனக்கு காமின்னு சொல்லும் போது அவனும் போயிட்டு இப்போ ஸ்கேட் போர்டு எடுத்துகிட்டு எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போகும்போது எதிர்க்க பார்த்தா யூரியம் வரா. யூரியம் கிட்டே பேசுகிறான் இவன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான், என்ன உனக்கு தெரியும் தானே, ஆ நீ தான் அந்த பிரிட்டி பாய், ஆனால் நீ உன்னை பார்த்தா பிரிட்டி பாய் மாதிரி இல்லையே அப்படின்னு யூரியம் சொல்கிறான். ஆனால் நான் பண்ணுறதுலாம் பிரிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்லும் போது, சரி இனிமேல் நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ சரி பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறா. எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணோம் அப்படி இப்படி சொல்கிறாங்க, பேசுனீங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீ இந்த வழியை பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் நான் அந்த யூரியமாக அனுப்பிச்சு வச்சுட்டான். அவளை சிரிச்சுட்டே போகிறான். இங்கே நம்ம கோச் கிட்ட ஹீரோயின் வந்துட்டு அவளோட திங்ஸ்லாம் வாங்க வந்திருக்கா. கோச் வந்து பாராட்டுறாங்க, நீ யூரியம் தோக்கடிச்சது ரொம்ப பெரிய விஷயம்ன்றாங்க. ஆனால் வந்து ஹீரோயின் சொல்கிறான், அது ஒரு சான்ஸு, ஏதோ லக்கில் நான் ஜெயிச்சிட்டேன், என்னது பை சான்ஸா, அப்படிலாம் கிடையாது, அவளை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது, இன்டர்நேஷ்னல் பிளேயரே வந்தாலும். உன்னோட வெற்றியை நினச்சி ரொம்ப பெருமைப்படணும், உனக்கு உண்மையாகவே ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உன்னோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போ, அப்புறம் உன்கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் இருக்குது, இதை ப்ராட்காஸ்ட் டீமுக்கு எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் இப்போ ப்ராட்காஸ்ட் கிளப்புக்கு போகிறான். அங்கே பார்த்தா லீடர் இருக்காங்க. நீ வந்து ப்ராட்காஸ்ட் டீமில் தான் இருக்கியா அப்படின்ட்டு கேட்குறா. அப்புறம் என்னோடய ஃபென்சிங் கோச் வந்து இதை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறா ஃபைல் ஏதோ. சரி ஏன் நான் இங்கே இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, சரி சுற்றி பாரு அப்படின்ட்டு அவளும் சொல்கிறான். அவள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, கேசட்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது பெக்கி ஜின் அப்படின்ற ஒரு கேசட்டை பார்க்குறான். இது எனக்கு தெரிஞ்சவரோட நேம் மாதிரி இருக்கே, சரி உனக்கு தெரிஞ்சவரான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறாங்க. வாய்ஸ் கேட்கும்போது, ஆமாம் எனக்கு தெரிஞ்சவன் தான் இவன் அப்படி சொல்கிறா. இவன் ரொம்ப பாப்புலரானவரா, இவன் ரொம்ப பணக்கார, அப்புறம் ஜாலியாக இருப்பான், ரொம்ப ஹேண்ட்ஸமும் கூட அப்படின்ட்டு லீடர் சொல்கிறா. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பாதுகாக்கிறதுல ரொம்ப சிறந்தவங்களாக இருப்போம் எங்களோட கிளப்பு அப்படின்ட்டு அவள் பெருமையாக சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தான் அங்கே பேசிட்டு இருக்காரு. 1994ன்றாங்க, அவர் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சில சமயம் நம்ம ஃபன்னாகவும் இருக்கணும், ஜாலியாகவும் இருக்கணும், நம்ம கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணலாம், படிக்கிறதுலே விட வேண்டாம் அப்படின்னு, எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக ஒரு சாங் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் மியூசிக் பேண்ட்ல அந்த சாங்கே அவர் தான் வந்து பாடியிருக்காரு. அடுத்ததான் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா வந்து ஹீரோக்காக கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ ஹீரோ சொல்கிறான், நீங்கள் எனக்காக ஜெர்மன் கார் வாங்கி தருவீங்கன்னு நினச்சேன், ஆனாலும் இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறான். நான் இன்னும் சோல் நேஷனல் யூனிவர்சிட்டியில் இன்னும் செலக்ட் ஆகலையே அப்படி சொல்கிறான். பரவாயில்ல நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, நீ எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க அவங்க அப்பாவும். அவனும் ஜாலியாக ஓட்டிகிட்டே போகிறான். ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு வாக்கி டாக்கி மாதிரி என்னமோ போட்டுட்டு, இதில் ரிங் வந்தால் நீ எடு அப்படி சொல்கிறான். அவனும் அதை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனோட லைஃப் ஜாலியாக போயிட்டே இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுது, நியூஸில் IMF பற்றி சொல்கிறாங்க. அதனால இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டத்தில் போயிடுறாங்க. அதனால அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய கடனை நான் தான் அடைக்கணும், அதனால நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அம்மா கிட்ட சொல்லும் போது, அம்மா வந்து வேண்டாம் என்னால் முடியாது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல வரும்போது அப்பா வந்து சொல்கிறாரு, தம்பியை வந்து ஆன்ட்டி வந்து சீக்கிரமாக இங்கே வந்துடுவாங்க, அவங்க கூட இரு அப்படி சொல்கிறாங்க. அம்மா ஒரு இடத்துல இருக்க போகிறாங்க, அப்பா ஒரு இடத்துல இருக்க போகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, அவனை மிலிட்ரியில் அமிச்சிட்டாங்க. அவன் மிலிட்ரியில் நல்லா பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு நாள் அவனுக்கு வந்து கால் வருது, அவனோட வீடு வந்து பேங்கரப்சி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வருது. அப்போ அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவனோட ஹையர் அஃபிஷியல், இனிமேல் நீ நாட்டை பாதுகாக்க தேவையில்ல, உன்னோட வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சைன் பண்ணி அமிச்சிடுறாங்க. இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு, லேண்ட்லைன்லாம் வந்து போட்டு கேட்குறான், தேயாங் கார்பரேஷன்லேருந்து உங்கள் லெட்டரை வந்து நாங்கள் பார்த்தோம், நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஜாப் கிடைக்காது அப்படி சொல்லிட்டாங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ அதை கேட்டுகிட்டே ஃபீல் பண்ணிருக்கான்.
ஹீரோயின் காமிக் புக் ஷாப்புக்கு வரா ஹீரோவை பார்க்கறதுக்காக. ஆனால் அங்கே பார்த்தா ஹீரோ இல்லை, அங்கே ஓனர் தான் இருக்கார். ஓனர்கிட்ட அந்த பார்ட் டைமர் எங்கன்னு கேட்கும் போது அவன் சீக்கிரமாக போயிட்டான், எங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை அதனால நாங்களே இருக்கோம் அப்படி சொல்கிறாரு. சரி, அவன்கிட்ட அவனை பார்க்க தானே நீ வந்த, இது அவங்ககிட்ட கொடுக்க முடியுமா நீ பார்த்தேனா அப்படி சொல்கிறாங்க. அவர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்கும்போது ரைட் போனேன்னா மூணாவது வீடு தான் வருது. இப்போ அவளும் அங்கே போகிறான். அவள் அங்கே போயிட்டே இருக்கும்போது அங்கே ரெண்டு பேர் நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பா எங்கே தான் இருக்காரு, உங்கள் அப்பாவால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா, என் பையன் ஹை ஸ்கூல் படிக்கிறான், இப்போ அடுத்து யூனிவர்சிட்டி வேறு சேர்க்கணும், அவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, அவனை ஃபெயில் ஆகுன்னு சொல்கிறேன். ஆனால் நீ மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா தூங்கி தூங்கி எழுந்திக்கிறியோ எனக்கு தெரியல, நம் எங்கள் ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்படுது. இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், அவன் ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க, அவனும் அழுதுகிட்டே இருக்கான், என் அப்பா எங்கே இருக்காருன்னு எனக்கும் தெரியாது, நான் மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன் என் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவளும். அவங்க ரெண்டு பேரும் கிளம்புனதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் காமிக் புக்குக்கோட காசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மணியை பற்றி பேசாத, வேற ஏதாவது தெரியா அதுக்கு பதிலாக அப்படின்னு கேட்குறான். அப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு ஜூஸ் சாப்பிட்றாங்க. ஜூஸ் சாப்பிடும்போது இன்னும் உனக்கு நான் 2000 தான் தரணும் அப்படின்னு அவள் சொல்கிறான். சரி, அதுக்கப்புறம் இதை வந்து ஓனர் கொடுக்க சொன்னாங்க, அது வந்து எனக்காக குப்பை தொட்டியில் போட்டுறியா, ஆமாம் அதில் ஒரு மூணு லைன் தான் இருந்துச்சு, மை ட்ரீம் மிஸ் அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறம் என்னன்னு எனக்கு சொல்லுவியா, அது தேவையில்லாத ஒரு விஷயம், அது தூக்கி போட்டு அது தூக்கி போடலாம் தான் இருந்தேன், ஆனால் எனக்கு பெரிய கனவு இருக்குது, நான் ஃபென்சிங் பண்ணுறதுல தான் யூரிமோட ரைவல் ஆகிறது, அது என்னோடய பெரிய ட்ரீம் அப்படின்னு நான் ஹீரோயின் சொல்கிறான். அப்போ ஹீரோவும் சொல்கிறான், எனக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய கனவு இருந்துச்சு, நாசாவில் போயிட்டு நான் ஸ்பேஸுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படி சொல்கிறான். அப்போ ஹீரோயின் யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா, உனக்கு தெரியுமா அப்படின்னா என்னன்ட்டு, ஏன் எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, நாசா வந்து யூஎஸில் தானே இருக்குது, அப்போ உனக்கு இங்கிலீஷ்லேயும் நல்லா இருப்ப, ஆமாம் உனக்கு மேக்ஸும் நல்லா போட வரும், அப்புறம் நீ லெக்சரும் நிறைய பேருக்கு நல்லா பண்ணுற, நீ கண்டிப்பாக ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருப்ப, அப்புறம் நான் வந்து ப்ராட்காஸ்டிங் கிளப் போகும்போது உன்னோட ரேடியோவை நான் கேட்டேன், அது நீயா நான் செக் பண்ணேன், அப்புறம் பார்த்தா அது நீ தான், நீ தானே எங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் முன்னாடியே அப்படி சொல் கேட்குறா. அவனும் ஆமாம் சொல்கிறான், நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், கவலைப்படாமல் எதையோ எதை பற்றியோ கவலைப்படாமல், எனக்கும் உன்னை உன்கிட்ட அதுதான் பிடிச்சிருக்கு, உன்னை பார்க்கும்போது என்ன 18 இயர்ஸில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கும் இப்போ ஆசையாக இருக்குது ஹை ஸ்கூலில் இருந்த மாதிரியே இருக்கணும்ன்ட்டு, நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கணும், அப்புறம் ஃபெஸ்டிவலில் நான் சொதப்பணும் ஸ்டேஜில் போயிட்டு, ப்ராட்காஸ்டிங் கிளப்பில் ரொம்ப பயமூத்துற சீனியர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் எனக்கு பிடிச்ச பொண்ணு அவளுக்கு திரும்பி என்னை பிடிக்கும் அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருப்பேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். சரி, உங்ககிட்ட எனக்கு எதையுமே கவலைப்படாமல் இருக்கிறது தானே உனக்கு என்கிட்ட பிடிச்சது சொன்னேன், சரிவா நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போகிறான். அப்போ ஹீரோ கேட்குறான், எதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு, இங்கே தான் அந்த விஷயம் இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை திருப்பி ஓப்பன் பண்ணுறா. எனக்கு ஒன்றுலாம் பத்தாது, ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையுமே திறந்து விட்டான். ரெண்டு பேரும் தண்ணியில் செம்மையாக ஜாலியாக விளையாடிட்டே இருக்கும்போது அங்கே செக்யூரிட்டி அங்கிள் வந்தாங்க. அவங்க வந்ததும் இவங்க சாரி சாரி சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம ஓடணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். பிரிட்ஜை தாண்டி ஓடிட்டே இருக்கும்போது நம்ம எதுக்கு இன்னும் ஓடிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு, ஓ இது ரொம்ப ஜாலியாக இருக்குது, இவ்வளோ எக்ஸைட்டடாக நான் நினச்சதே இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருமே நினைஞ்சிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். இப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறா ஹீரோயின், இங்கே பாரு நீ வந்து டைம் தான் எல்லாமே மாற்றிடுச்சு, அதனால நீ ஹாப்பியாக இரு, அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி நீ ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லாத, என் கூட இருக்கும்போது மட்டும் நீ எப்போவுமே ஜாலியாக இரு, நம்ம இதை சீக்ரெட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் சிரிக்கிறான். அந்த ரேடியோவில் போன லைன் திரும்பியும் வருது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், ஸ்டே டியூன்.